2025 இஸ்ரோ 3 வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷனுக்கு பேர் தான் ககன்யான் மிஷன். வழக்கமாக ராக்கெட்டில் சேட்டலைட்ஸ்லாம் நம்ம விண்வெளிக்கு அனுப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட் கிடையாது மனிதர்கள் அனுப்புறது. இருக்கிறதுல ரொம்ப காம்ப்ளெக்ஸான மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராஜெக்டுடைய சக்ஸஸை தாண்டி விண்வெளிக்கு போகிற வீரர்களுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் நிறைய விண்வெளி வீரர்களை வந்து பலி கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ இந்த மாதிரி விண்வெளி வீரர்களுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால பலகட்டமான சோதனைகளை நடத்தி படிப்படியாக தான் விண்வெளி வீரர்களை கடைசியாக அனுப்புவாங்க. 2006 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் 2014 ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஆரம்பிச்சது. படிப்படியாக நிறைய டெஸ்டிங் அடைஞ்சிருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் நேற்று அக்டோபர் 21 நடைபெற்ற டெஸ்ட் வெஹிக்கிள் அபார்ட் மிஷன் 1 அப்படிங்கிற சோதனை. ஏன் இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது? என்னதான் 10 மணிக்கு சக்சஸ்ஃபுல்லாக நாம் இதை டெஸ்ட் பண்ணாலும் 8 மணிக்கே பிளான் செய்யப்பட்டது 2 முறை தள்ளி தள்ளி போச்சு. அப்படி ராக்கெட்டில் ஏற்பட்ட பழுது என்ன, அதை இஸ்ரோ எப்படி சாதாரியமாக ஹேண்டில் பண்ணாங்க? நீங்கள் ரொம்ப நேரம் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்த இஸ்ரோவின் மிக முக்கியமான ககன்யான் மிஷன் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ககன்யான் மிஷனுடைய திட்டமிடல் 2006 ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பட்ஜெட் மாதிரியான சில காரணங்களால் தள்ளி போய் 2014 தான் அதோடைய முதல் சோதனையை ஆரம்பிச்சது. ஓகே, இந்த ககன்யான் திட்டத்தோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, 3 வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி பூமி அவங்க சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க, 3 நாள் கழித்து அவங்க திரும்ப சேஃபாக பூமியில் லேண்ட் ஆகணும். இதுதான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னா அதற்காக பயிற்சிகளை கொடுத்து அவங்கள தயார்படுத்தணும். பூமியிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனிதர்களை ஸ்பேஸுக்கு கொண்டு போகணும். இன்கேஸ் ஒருவேளை நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா சரியான எஸ்கேப் சிஸ்டம் மூலமாக தப்பிச்சு அவங்க சேஃபாக லேண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ககன்யான் மிஷனுக்காக இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா, 2019 ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியை கட்டமைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன திட்டமிடுவாங்க அப்படின்னா, இந்த மிஷனுடைய பிளானிங்ஸ் என்ன, மனிதர்களை விண்வெளியில் சர்வை பண்ண வைக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன, பலகாரக்கணக்கான பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க, அதில் சரியான ஆட்களை எப்படி தேர்வு செய்கிறது, தேர்ந்தெடுத்த பிறகு அவங்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறது, இது எல்லாத்தையும் இவங்க தான் செய்கிறாங்க. இந்த மிஷனுடைய மிக முக்கியமான கட்டமாக அமைஞ்சது கேர். கேர்னா ஒன்றும் இல்லை, க்ரூ மாடியூல் அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட். இந்த விண்வெளி வீரர்கள் 3 பேர் உட்காடுறாங்க இல்லையா, அந்த அமைப்பு அந்த மாடியூல் பேர் தான் வந்து கேர். 2014 ககன்யானுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட். இந்த டெஸ்டோடைய நோக்கம் என்னென்னா, 3 விண்வெளி வீரர்களை இந்த கேர் மாடியூலில் உட்கார வச்சு ராக்கெட் மூலமாக மேலே அனுப்பி அவங்கள திரும்ப சேஃபாக லேண்ட் பண்ணுறது தான். இது முதல்கட்ட டெஸ்ட். இது பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மனிதர்கள் இல்லாமல் தான் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ராக்கெட்லேருந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. பூமியிலேருந்து சுமார் 126 கிலோமீட்டர் உயரத்தில் மேலே போய் இந்த க்ரூ மாடியூல் தனியாக செப்பரேட் ஆச்சு. அப்புறம் கண்ட்ரோல் மாடியூல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செங்குத்தாக திருப்பப்பட்டு பூமியில் ரீஎன்ட்ரி ஆச்சு. ஸோ அப்போ அந்த மாடியூல் ஸ்பேஸ்லேருந்து பூமிக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகும்போது அட்மாஸ்பியரில் நம்ம வளிமண்டலத்துக்குள்ளே வரும்பொழுது காற்றோட உராய்வு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த மாடியூல் சூடாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 டிகிரி செல்சியஸ் வந்தாலும் அதை தாங்கிறதுக்கான ஹீட் ஷீல்டு அந்த அமைப்பில் இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல கீழே இறங்கி பூமிக்கு மேலே 15 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்பொழுது பைலட் பேராஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பக்கம் விரிஞ்சு அப்படியே மெல்ல மெல்ல அதோடைய ஸ்பீடை குறைக்கும். பிறகு அடுத்த கட்டமாக பூமியிலிருந்து 3 கிலோமீட்டர் உயரத்தில் மெயின் பேராஷூட் விரியும். அப்படியே மெல்ல 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 அது கடலில் வங்காள விரிகுடாவில் விழுந்தது. அதுதான் ஸ்ப்ளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியில் கேப்சூல் விழுறது. பிறகு தண்ணியில் விழுந்த அந்த கேப்சூலை இந்தியன் கோஸ்ட்கார்டு போய் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. பிறகு பொதுமக்களுடைய காட்சிகளும் அது பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஓகே, இது ககன்யானுடைய முதல் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்து 2வது டெஸ்ட் 2018 பேட் அபார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான மிஷன். ஏற்கனவே அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகளில் விண்வெளி வீரர்கள் இறந்துருக்கிறாங்க. நம்ம கூட இதை பற்றி டிசாஸ்டர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்பேஸ் டிசாஸ்டர் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா அந்த மிஷனில் ரொம்ப தீவிரமாக அவங்களுடைய சேஃப்டி பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்துகிற மாதிரி டெஸ்ட்டை நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த ககன்யான் மிஷனில் இந்த மாதிரி க்ரூ உள்ளே இருக்காங்க. ராக்கெட் லான்ச் பண்ணும்போது ஏதாவது எமர்ஜென்சினா இந்த விண்வெளி வீரர்களுடைய கேப்சூல் மட்டும் எப்படி சேஃபாக எஜெக்ட் ஆகி அதில் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டெஸ்ட். இந்த டெஸ்ட்டோடைய லான்ச் சட்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பெரும்பான்மையான விபத்துகள் வந்து அதிகபட்சமாக நடக்கிறது பூமியிலே கிரவுண்ட் லெவலே நடக்கும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் பூமிக்கு மேலே நடக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதால இந்த டெஸ்ட் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 2.75 கிலோமீட்டர் உயரத்தில் தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்பேஸ் வரைக்கும் போக போகிறது இல்லை. ஸோ அதனால் பூமியிலேருந்து 2.75 கிலோமீட்டர் அளவுக்கு மேலே புஷ் பண்ணுற அளவுக்கு ப்ரொபல்ஷன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதால தான் இந்த செட்டப். திட்டமிட்டபடியே ராக்கெட் லான்ச் ஆச்சு. இந்த க்ரூ மாடல் மட்டும் இஜெக்ட் ஆச்சு. அழகாக சேஃபாக பேராஷூட்டில் இறங்கி ஸ்ப்ளாஷ் டவுன் ஆச்சு. வெற்றிகரமாக இந்த சோதனை முடிந்தது. ஸோ பாதுகாப்பு அம்சத்தை அடுத்த கட்டமாக உறுதிப்படுத்தினாங்க. அடுத்தது 3வது டெஸ்ட், ட்ரோக் பேராஷூட் டிப்ளாய்மெண்ட் டெஸ்ட்.
ரெண்டு மாதம் முன்னாடி August 12 தான் இந்த டெஸ்ட்லாம் நடந்தது. இந்த டெஸ்ட் எதுக்காகனா, இந்த க்ரூ மாடல் பூமியை நோக்கி வரும்பொழுது சரியான சமயத்தில் பேராஷூட் ஓப்பன் ஆகும். ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தள்ளி போனால் கூட அதோடைய கால்குலேஷன் இருக்கு இல்லையா, என்ன வேகத்தில் வந்துட்டுருக்கு, எப்போ அதை ஸ்லோ டவுன் பண்ணால் கரெக்டாக வந்து ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அது மிஸ் ஆகிடும். ஸோ இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணணும்னா க்ரூ மாடல் இதுக்காக ராக்கெட்டில் போய் மேலேருந்து போகணும்னு அவசியம் கிடையாது, இதுக்காக வேறு செட்டப் பண்ணாங்க, ரயில் ட்ராக் ராக்கெட் ஸ்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. இந்த அமைப்பை ரயில் ட்ராக்ல வச்சு வேகமாக புஷ் பண்ணும்போது சரியாக பிளான் பண்ணபடி பேராஷூட் விரிஞ்சு கரெக்டாக அதோடைய வேகத்தை குறைச்சி அதோடைய சேஃப்டி மெஷர்மெண்ட் சரியாக தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. நான்காவது டெஸ்ட் TVD-1 மிஷன், டெஸ்ட் வெஹிக்கல் அபார்ட் மிஷன் 1. ஓகே, இந்த டெஸ்ட் எதுக்காகனா, இதுவும் ராக்கெட்டில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா சேஃபாக இஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் மிஷன் தான். முன்னாடி பார்த்தா நம்ம பேட் அபார்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து லான்ச் ஆகும்போதே ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கான சேஃப்டி மெத்தட். இது வந்து கிரவுண்டில் இருந்து 11 கிலோமீட்டர் உயரம் வரை ராக்கெட் போகும்போது நடுவில் இடைப்பட்ட தூரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சேஃப்டி மெத்தட். ஸோ முன்னாடி டெஸ்ட்டுக்கு வெறும் 2 கிலோமீட்டர் பயணிச்சா போதும்னு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் வரை ராக்கெட் போனால் போதும் அப்படிங்கிறதுக்காக GSLV ராக்கெட்டோடைய L40 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை மட்டும் மாடிஃபை பண்ணி இந்த மிஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பெருசாக இருக்கிறது தான் க்ரூ மாடியூல். இதில் 3 வீரர்கள் உள்ளே இருந்தாங்கன்னா என்ன வெயிட் இருப்பாங்களோ அதை அப்படியே இதில் சிமுலேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். ஆக்சுவலாக இது பேனா மூடி மாதிரி இந்த க்ரூ மாடியூல் சிஸ்டத்தை மூடிட்டு இருக்கும். மேலே இருக்க ராக்கெட்டோடைய அடியில், அதாவது இந்த க்ரூ மாடலுக்கு மேலே ராக்கெட் மாதிரி த்ரஸ்டர்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ செட்டப்லாம் ரெடி. நேற்று October 21 காலையில் 8 மணி ஸ்ரீஹரிகோட்டாவில் இதை லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மிஷன்ஸ்லாம் பண்ணும்போது வெதர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வெதர் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறதால 8 மணி அப்படிங்கிறத 8:30 to 8:45 போஸ்ட்போன் பண்ணாங்க. கவுண்ட் டவுனை 8:45 ரீசெட் பண்ணாங்க. 8:45 திரும்ப லான்ச்சுக்கு எல்லாம் ரெடியாகி கவுண்ட் டவுன்லாம் போயிட்டே இருக்கும்பொழுது சரியாக லான்ச்சுக்கு 5 செகண்டுக்கு முன்னாடி ஹோல்டில் போயிடுச்சு. 6, 5, 4 Hold is observed. இஸ்ரோடைய சீஃப் சோம்நாத் அவர்கள், ராக்கெட் இன்ஜினுடைய இக்னிஷன் எதிர்பார்த்தபடி ஃபங்க்ஷன் ஆகலை, அதான் ஹோல்டில் போயிடுச்சு, மற்றபடி வெஹிக்கிள் சேஃப் அப்படின்னு சொன்னார். லான்ச்சுக்கு 1 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி ஹோல்டில் போனால் பரவாயில்ல, 5 செகண்டுக்கு முன்னாடி ஹோல்டில் போயிருக்கு அப்படின்னா சேஃப்டி சிஸ்டம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், இது நடந்திருந்தால் இந்த என்டையர் டெஸ்ட்டே ஃபெயில் ஆகிருக்கும், எக்கச்சக்கமான பொருட்செலவு. ஆனால் அது எல்லாத்தையும் வெறும் 5 நொடிக்கு முன்னாடி வந்து இதை ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இந்த சேஃப்டி அபார்ட் வந்து அன்பிளான்டாக இருந்தாலும் விண்வெளி வீரர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பாக எந்த அளவு சரியாக ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுது. பிறகு இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு காலை 10 மணிக்கு மறுபடியும் கவுண்டன் ரீசெட் செய்யப்பட்டது. சின்ன பிரச்சனை தான், அது பெரிய விளைவுகளை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது சின்ன பிரச்சனையாக இருக்கிறதால அங்கேவே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி ராக்கெட் திரும்ப கொண்டு போயிட்டு அவங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு நாள் ஷெட்யூல் பண்ணி திரும்ப பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய செலவு. இது எல்லாத்தையும் அவங்க ஒரு 1 or 2 hourலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10 மணிக்கு ராக்கெட் புறப்பட்டுச்சு. 11 கிலோமீட்டர் உயரத்தில் எஸ்கேப் மாடியூல் த்ரஸ்டர்ஸை உபயோகித்து ராக்கெட்லேருந்து பிரிஞ்சுது. அது மேலொன்று ஒரு 5 கிலோமீட்டர் மேலே பயணிச்சு அப்புறமா அந்த க்ரூ மாடியூலை மட்டும் தனியாக பிரிச்சுது. ஏன்னா ராக்கெட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி எங்கேயும் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்பயும் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதால தான் அங்கேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி சேஃபான டிஸ்டன்ஸில் கொண்டு போச்சு. ஸோ அங்கேருந்து க்ரூ மாடல் மட்டும் தனியாக பிரிஞ்சுது. பிறகு அப்பக்ஸ் கவர் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரோக் பேராஷூட் மூலமாக அங்கே ட்ரையல் ட்ராக்லலாம் டெஸ்ட் பண்ணாங்களே, அந்த டெஸ்ட் இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகுது. சரியாக அந்த பைலட் பேராஷூட் விரியுது, அப்புறம் மெயின் பேராஷூட் விரிஞ்சு கடலில் போய் ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகுது. ஸ்ரீஹரிகோட்டலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி கடலில் அந்த கேப்சூல் போய் விழுது. கடலில் ரெஸ்கியூ டீம் போய் அந்த கேப்சூலில் கொண்டு வராங்க. இந்த டெஸ்ட்டும் நேற்று வெற்றிகரமாக அமைந்தது. இந்த நாளோடு நிற்க போகிறது இல்லை, இன்னும் 6 சோதனைகள் அடுத்தடுத்து இருக்குது. ஏன்னா விண்வெளி வீரர்கள் இல்லையா, மனிதர்களோட உயிர் அப்படிங்கிறதால சேஃபாக இந்த அடுத்த 6ம் வெற்றிகரமாக அமைந்தால்தான் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போவாங்க. இல்லை பாருங்கள், அமெரிக்கா ரஷ்யா கூட நிறைய இந்த மாதிரி சோதனைகளில் தோல்வியெல்லாம் அடைந்திருக்கு. நாம் சரியாக எல்லா சோதனைகளும் பிளான் பண்ணபடி வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காங்க இஸ்ரோ. அமெரிக்க விண்வெளி வீரர்களை வந்து எப்படி ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரஷ்ய விண்வெளி வீரர்கள் வந்து காஸ்மோனட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்திய விண்வெளி வீரர்கள் நம்ம என்ன அழைக்க போகிறோம் அப்படின்னா வியோம்நாட்ஸ். இன்னும் இதை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. விண்வெளி வீரர்கள் அங்கே 3 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரியான உணவை கொண்டு போக போகிறாங்கன்ற மாதிரியான ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்டர்ஸ்டெல்லரில் எப்படி கூப்பிட்ற ரோபோட் கொண்டு போவாரோ அது மாதிரி வந்து நம்ம ககன்யான் மிஷன்லேயும் ஒரு ரோபோட் கூட போக போகுது. அதோடைய பேர் வியோமித்ரா. இந்த ரோபோட் என்ன செய்ய போகுது, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இன்னும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் GK-யோட. நன்றி.